फ्रेंड्स वेलकम टू माय ट्रैवल पोकिशम इनकी नम्ब पाक पोरा वीडियो वल्लार कोयिल पत्तिया कंटिन्यू वीडियो दांगे पार्ट थ्री लास्ट वीडियो मलयूर सदाशिवन अय्या पेटी कोडुत्तत पातोम मलयूर सदाशिवन अय्या पेसिट्टिरुक्कुम्बोधु दांगे तिरुपोरूर अय्या वंदार 105 वयदुडैय तिरुपोरूर अय्याव मलयूर सदाशिवन अय्या नडमाडुम वल्लार वांगन्नु अळैच्चारु நீண்டகாலம் சென்னை நகரத்தில் வாழ்ந்த நம் பெருமான் அருட்சோதி ஆண்டவனால் அனுப்பப்பட்ட நம் வள்ளல் பெருமான் சென்னையில் வாழ்ந்த அந்த காலத்தின் அருமை சென்னை செய்த பெரும்பேறு சென்னைக்கு எத்தனை எத்தனை மங்களச் சொல்கள் வள்ளல் பெருமான் சீர்மிகு சென்னை தலமோங்கு சென்னை தர்மமிகு சென்னை வாங்க 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 நடமாடும் வள்ளலார் வந்துட்டார் நடமாடும் வள்ளலார் வந்துட்டார் ஆகவே அந்த மங்களச் சொல்லை அமைத்து 31 பாடல்கள் தெய்வமணியில் பாடிய நம்பெருமான் முதல் பாடலிலே திருவோங்கு புண்ணிய செயலோங்கு என்ற பாடலிலே ஓங்க 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 என்று 23 தடவை வள்ளல் பெருமான் அந்த மங்களச் சொல்லை அவர்கள் அதில் இணைத்திருக்கிறார்கள் அதனுடைய பலன் வெறும் முத்துக்குமாரசாமி என்று இருந்த கோயில் கந்தகோட்டம் என்ற பெரும்பேற்றை பெற்றது மக்கள் குழும அப்படியே குவிய ஆரம்பித்தார்கள் இந்த மங்களச்சொல் ஒலிக்க ஒலிக்க 9 வயதில் பாடிய வள்ளல் பெருமான் சென்னைக்கு அவ்வளவு பெருமையை தேடித்தந்த வள்ளல் பெருமான் அதன் பிறகு அவர் வந்த வேலையை கவனிக்கும் வண்ணம் இந்த தர்மச்சாலை சன்மார்க்க சங்கம் ஞான சபை எல்லாம் அமைத்து நம்மளை நல்வழிப்படுத்த வந்த பெருமான் நம்மளுடைய ஆன்மீக உறவை ஏற்படுத்திய வள்ளல் பெருமான் எத்தனையோ ஆன்மாக்களுக்கு அவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் இனிமே சன்மார்க்க காலம் வந்தாகிவிட்டது இந்த உலக நல்ல சுபிக்ஷம் அடைய வேண்டும் எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ வேண்டும் என்றால் சன்மார்க்க நெறி ஒன்றால்தான் முடியும் என்பதை அனைவரும் அருள்கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடியார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் சன்மார்க்க போதனையும் சன்மார்க்க வழிகாட்டியாகவும் நமக்கு வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள் நடமாடும் தெய்வம் திருப்போரூர் அந்த புனித மண்ணிலிருந்து வள்ளல் பெருமான் திருக்காட்சியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற நம்பெருமான் உணவு அன்றி எந்த விதமான உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படாமல் வாழ்ந்து கொண்டு நம்மளை வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற கண்கண்ட தெய்வம் பல நேரம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் திருவுள்ளத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஐயா 150 வருஷத்துக்கு முன்ன மதமென்னும் பெய் பிடியாமல் இருக்க வேண்டும் மறுப்பெண் ஆசை மறக்க வேண்டும் உன்னை மறவாத இருக்க வேண்டும் சொன்ன மகான் இன்னைக்கு குரானாகப்பட்டது எல்லா மதமும் கிறிஸ்தவ மதம் இந்து மதம் முஸ்லீம் மதம் எல்லா மதமும் தன்னோடு பயந்து போய் இருக்கிறாங்க ஆனால் சன்மார்க்கத்தில் இருக்கிற அத்தனை பேர் தான் உணவு உறக்கம் இல்லாத பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் உயர்ந்த மார்க்கம் சன்மார்க்கம் சன்மார்க்க ஆட்சி நடக்கும்னு ஐயா சொன்னார் அந்த ஆட்சி தான் இன்றைக்கி நடக்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது எல்லா கோயில்லையும் வாயை முடிக்கோன்றான் ஏன் நாங்கள் வாயை மூடல ஏன் மூடல இறைவன் நம்மளை பார்த்து குரானா பயப்படுது குரானாக்கு நம்ம பயப்படல எந்த கோயிலில் போனாலும் கையை முடிக்கோ காலை முடிக்கோ கை கழிக்கோ இங்கே மதத்தில் யாரெல்லாம் சொல்கிறாங்க ஏன் சொல்லலை இறைவன் இங்கே நடமாடி இருக்கலாம் ஆனால் அதாவது இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடியதுக்கு நேற்று 5 மணிக்கு சாப்பிட்ட தண்ணி இன்ன வரைக்கும் பச்சை தண்ணி வாயில் இந்த மண்ணை மெரிக்கணுன்றதுக்கு அந்த சக்தி இருக்கணும்னு இந்த இது உண்பதெல்லாம் மலமேனார் அந்த 7 கடல் போய் திருப்பா கடல் கடைஞ்சி அமுது பருகினார் கதை நம்ப ஐயா
உடம்பிலே இருக்குதுடா அமுத அது பறிக்கினார்னு அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு மூணு மாதத்தில் ஐயாவுடைய காலில் வந்து விழுந்து இப்போது வேகமாக இருக்கிறேன் இன்றைக்கும் இருக்கிறேன் பச்சை தண்ணி இல்லாத காலையில் 150 பேர்கிட்ட சன்மார்க்கத்தை மாறுங்கன்னு சொற்பொழி ஆட்டியிருக்கிறேன் 30 பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன் இதை இப்போ வந்து இருக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி இல்லாத தன்னுடைய உடலில் இருக்கிற கணத்தில் இருக்கிற அமுதத்தை பறிக்க சாப்பிட்டு வாழும் ஐயா என்ன சொன்னாரோ அந்த இந்த வேலைக்கார கூலிக்கார பையன் வேலை செய்யும் முதலாளி எனக்கு கூலி கொடுக்குறேன் இந்த மாதிரி பதிவேடு யார் போட முடியும் இந்த மாதிரி பதிவேடு விளக்கம் யார் கொடுக்க முடியும் அதனால விண்ணப்பம் ஐயா 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 வந்து பசிப்பினை அகற்றணும் பசியோடு ஒருத்தங்க இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம உண்ணா நோன்பு இருந்து ஐயாவுடைய மண்ணை மிதிக்கணும்னு சொல்கிறது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு விளக்கம் வேணுன்றதுக்காக தான் கேட்குறோங்க ஐயா அதாவது பிறருடைய பிணியை போக்குறதுதான் தன்னுடைய உடம்பை வருத்திக்கணும் கொடுக்குறோம் மற்றவங்களெல்லாம் வாழணும் தான் வந்து இறைவன் பார்க்கணும் உனக்கு இறைவன்கிட்ட போடுறதுக்கு உனக்கு அந்த அளவுக்கு இல்லை அது இறைவன் எங்கே போகிறதுனால நாங்கள் போயிருக்கிறோம் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து உண்பதெல்லாம் மலை மேனார் அந்த மலை வந்து நீங்கள் வரீங்க மலை இல்லாத நாங்கள் இருக்கிறோன்னா அதுக்கு நீ வர முடியுமா அந்த அதுக்கெல்லாம் அதெல்லாம் கோடிக்கணக்கில் கிடைக்கும் 150 வருஷத்து பாடின பாட்டுக்கு இன்ன வரைக்கும் யாரும் விளக்கம் கொடுக்கல இந்த வேலைக்காரன் விளக்கம் கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி காலையில் கஞ்சி காய்ச்சி ஊற்றிட்டு சாமான் தொலைக்கிட்டு 150 கிட்ட பேசிட்டு 30 பேருக்கு ஃபோன் பதில் பேசி பல நோய்களுக்கு மருந்து சொல்லி இவ்வளவும் இந்த வேலைக்காரன் செய்கிறான் ஐயோ வந்து திருப்பூர் வந்தால் பார்க்கலாமாங்க மலை மேலே இருக்கீங்களா மலை மேல இவ்வளோ எல்லா துறவிகளுக்கும் எல்லா ஏழைகளுக்கும் இல்லறத்தில் போய் கையேந்தினாங்க நம்பெருமான் எல்லா துறைகளுக்கும் இவர் சோறு போடுறார் இவரும் துறவி தான் இல்லையா பெரிய பெரிய துறைகளுக்கு புரட்சி துறவி இவர் ஒன்று ரெண்டு இல்லைங்க பல துறைகளுக்கு புரட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம்பெருமான் இவருடைய மகத்துவத்தை சொல்லி முடியாது இப்படிப்பட்ட ஞானிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்போ அந்த நெறிப்படுத்தி வாழ்க்கை வளப்படுத்தி உலகத்து உயிர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் இனிமேல் சன்மார்க்க காலம் வந்தாகிவிட்டது இந்த கொரோனா அது இதுன்னு இனிமேல் நம்ம குருநாதன் சொன்னது மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே எல்லா துறைகளிலும் இருப்பவர்கள் இந்த புனித நெறியை கடைபிடித்தால் போதும் சன்மார்க்கம் உலகத்துவரே எல்லாரையும் காப்பாற்றும் வேறு எதாலையும் முடியாதுங்கிறது உறுதியாயிடுச்சு ஆனால் செவ்வாய் மண்டலத்துக்கு போயிட்டாங்க சந்திர மண்டலம் போயிட்டாங்க இதுக்கு ஒரு மருந்து நான் கண்டுபிடிக்க முடியலை மனிதன் அறிவாற்றல் திணறான் ஆகவே வள்ளல் பெருமானுடைய இந்த சன்மார்க்க நெறி தான் உலகத்து உயிர் எல்லாத்தையும் காப்பாற்றுங்கிறது இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது சத்தியம் இந்த கொரோனா திட்டத்துக்கு எந்த மருந்து தேவையில்லை அறுப்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை உபயோகப்படுத்துங்க ஒன்று போதும் அந்த ஜோதியாகப்பட்டதே அவங்களுக்கு போய் எந்த இடத்துல கிளம்புறாரோ அந்த இடத்துல போய் அவரு உருவார் அது ஒன்றே சத்தியமாக நான் சொல்கிறேன் என்னுடைய வள்ளல் பெருமானுடைய சார்பாக மகாமந்தத்தை சொல்லுங்க ஐயா வேறு எதுவும் வேணும் அந்த சொல்ல தன்னுடைய உடம்புலேருந்து உஷ்ணத்தை பருகி அந்த மேலோகத்தில் இருக்கிற பூச்சிகளெல்லாம் அந்த ஒளிப்பட்டு சாவடிக்க மாட்டார் அந்த ஒளிப்பட்டு அதுவே போயிடும் அப்போ கூட அந்த மகான் உயிர் காப்பாற்றுறார் அந்த உயிரை கொல்லணும்னு மருந்து தயார்படுறான் எங்கள் ஐயா தயார் பண்ணல அந்த ஐயா அங்கே போய் படுக்க வைக்கிறார் நீ வந்த இடத்துல உறங்குடா இங்கே வந்து ஏண்டா தொந்தரவு பண்ணுறன்னு எங்கள் முதலாளி சொல்கிறார் இந்த பயிற்சிக்காரர் நான் பேசுகிறேன் சின்ன தகவல் ஐயா வந்து இன்றைக்கி ஒரு மிக சிறந்த நாள் பழையூர் சதாசிவம் ஐயா அவர்களையும் வாழும் வள்ளலார் என அவரால் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்ட திருப்பூர் ஐயா அவர்களையும் தரிசனம் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் ஐயாவுடைய பற்றி ஐயாவுடைய பற்றி ஒரு சின்ன தகவல் என்னென்னா திருப்பூரில் வந்து ஐயாவுடைய ஆசிரமம் மலை மேலே இருக்குது நான் ஒரு ஆர்டிகல்ஸ் படித்தேன்
குழந்தை இல்லாத துன்பப்படக்கூடிய அநேக தாய்மார்கள் ஐயாவுடைய ஆசிரமம் சென்று அவரிடம் ஆசி பெறும்போது நீங்கள் சன்மார்க்கத்தை ஆடினீர்கள் என்றால் உங்களுக்கான மருந்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசியினால் அநேக பேர்கள் குழந்தை செல்வம் பெற்று இன்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்தில் சொல்வதில் நான் ரொம்ப பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். அருளாட்சி நடக்குது இங்கே. அதாவது நம்ம ஐயாவை ஒரு வருகம் கற்பூரம் போட்டு கொளுத்திட்டாங்கன்னாங்க. அந்த வருகம் பிளட் கேன்சர் வாயில் ரத்தம் வந்தது. 7 லட்சம் ரூபாய் செலவு. 8 தீர்த்தம் கொடுத்த உடனே அந்த ரத்தெல்லாம் நின்று போச்சு. உடனே அவர் அந்த ஒரு வள்ளலாருடைய ஜீவகாரணியத்தை படித்தேன். இந்த படிச்சிட்ட உடனே அந்த கோயிலெல்லாம் விட இந்த கோயில் தான் நல்லதுன்னு அந்த பூநூல் போட்டவங்க சொல்கிறார். அவரு இங்க வந்து உங்ககிட்ட 8 மாதம் 2 மாதம் அந்த உரநடை பகுதியும் ஆறாம் தெரு முறையும் படிச்சு அகவல் படிக்க படிக்க நல்ல தகவல் தெரியும்னு சொல்றேன் நான். அதனால அதை படித்த உடனே காலையில் 4 மணிக்கு எழுந்து சொல்றேன். எழுந்து படிக்கிறாரு அந்த ஐயர். அவங்க பிராமணால் அவ்வளோ சுத்தம். காலையில் வந்து என் காலில் விழாத ஐயா காலில் விழு. நான் ஒரு சாதாரண அவன் சொல்ல ஐயா ஐயா உங்களை தான் விழுணுன்றான். அந்த பிராமணால் வெறுத்த வருகம் இன்றைக்கி எந்த மா சமயம் செய்யாத திருப்பூர் வேலைக்காரன்ல எங்கிட்ட 3 பிராமணர் இருக்கிறாங்க, 2 முஸ்லீம் இருக்கிறாங்க, 2 கிறிஸ்டின் இருக்கிறாங்க. அந்த மதத்திலே இருங்க ஆனால் சைவமாக மாறு. மதம் இன்னும் பேய் பிடியாமட்டார். இந்த மதம் வேணாம், அங்கே பாவம் பண்ணிவிட்டு இங்கே வராதிங்க. எங்களுக்கு ஜீவகாரணி ஒழுக்க கடைப்பிடிச்சா போதும். இப்படி நான் வந்து எல்லாரும் பெற்றவங்க பிள்ளைன்றீங்க. சின்ன பிள்ளை, நடுப்புள்ள, பெரிய பிள்ளைன்றேன். சின்ன பிள்ளை யாருன்னா பன்னி, பெரிய பிள்ளைனா ஆடு நாய் பூனை, நடுப்புள்ள ஆடு நாடு, பெரிய பிள்ளை மாடு. இந்த மாதிரி பிள்ளைங்கன்னு பேர் வச்சு உணவு வழங்குறோம். அதனால ஐயா கிட்ட பேசி முடித்ததும் சத்தியஞான சபையை பார்த்துட்டு அங்கேருந்து சமரச சுத்த சன்மார்க்க சாதுக்கள் சங்கம் போயிருந்தோம். அங்கே சங்கத்தின் மூலமாக நடைபெறும் பணிகளை அங்கே இருக்க ஐயா விளக்கி சொன்னார். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வடலூர் கோயிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சதை எங்களால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு நல்ல அனுபவம் தந்தது. வள்ளலார் கோயில் வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.